வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் பயிற்சி நிறுவனம். நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன், அதுல வந்து ட்விட்டர்ல ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு, அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல மினிஸ்டரோட அபிஷியல் ஃபேஸ்புக். அதுல நேற்று உலக பெண் குழந்தைகள் தினம் அதற்காக போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு தேர்வர், கிராமப்புற தேர்வுகள் மாற்றுத்திறனாளிகள் நலன் கருதி குரூப் போருக்கு மெயின்ஸ் தேர்வு வேண்டாம் என்றும் குரூப் போருக்கான பாடத்திட்டத்தை விரைவில் வெளியிட வேண்டும் என்றும் ஐயா அவர்கள் அரசுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் கோரிக்கை விடுக்க வேண்டும் என மேன்மை பொருந்திய ஐயா அவர்களிடம் தேர்வுக்கு தயாராகி வரும் 20 லட்சம் இளைஞர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க எங்க அமைப்பு அயாட்டன் சார்பாகவும் இதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நாங்க நடத்தினோம், பிளஸ் எல்லாம் வர வச்சு. அது மட்டும் இல்ல, இது டிஎன்பிஎஸ்சிக்கும் இது சம்பந்தமா நாங்க வந்து கடிதங்களும் எழுதியிருக்கிறோம் எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக. நானும் ஏற்கனவே நிறைய என்னோட போஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது எப்போ அவங்க மெயின்ஸ் சொன்னாங்களோ அப்ப இருந்தே சொல்லியிருந்தேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்செக்டிவ் க்வெஸ்சன்ஸ் நல்ல தரமா நம்ம பழைய பேட்டர்னே போதும். நம்ம நேற்று சொல்லியிருந்தாங்களோ அந்த திராவிட தலைவர்கள், திராவிட இயக்கங்கள், இது எல்லாமே அவங்க இப்ப சிலபஸா கொடுக்கலைனாலும் அதுல இருந்து கேள்விகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நீங்க பழைய வினாத்தாள்களை பார்த்தாலே தெரியும், பொதுத்தமிழ் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வினாக்கள் கேட்கறாங்க பழைய பேட்டர்ன். ஸோ அந்த பொதுத்தமிழ் 100 வினாக்கள், அதற்கப்புறம் பொது அறிவு 100 வினாக்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு தடவையாவது கொண்டாடணும், அதுக்கப்புறம் கூட மாத்திக்கலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து போன குரூப் 4 தெரியும், போன குரூப் 4ல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததுனால நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாணவர்கள் வந்து பல வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ குரூப் 4 போன்ற அந்த ஒரு லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ், அதற்கு அந்த பழைய பேட்டர்ன்லயே வைக்கலாம். அதான் மாணவர்களுக்கும் வந்து தேர்வர்களுக்கும் வந்து எஸ்பெஷலி முக்கியமா பார்க்க வேண்டியது கிராமப்புற தேர்வர்கள், ஏழை மாணவர்கள், பெண்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நல்ல கருவி. அதுக்கப்புறம் கூட ஏன்னா எப்பவுமே சேஞ்ச் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது வந்து மெயின்ஸ் இல்லாம தேர்வு வந்து நடத்த வேண்டும். அதுதான் வந்து நிறைய தேர்வர், சில தேர்வர்கள் மெயின்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, பட் மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா 90-95% வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் தேவையில்லை, பழைய பேட்டர்ன் தான் தொடரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி விரைவில் இது சம்பந்தமாக தான் முடிவு எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மினிஸ்டர் அவர்களும் வந்து நோட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம், விரைவில் ஒரு நல்ல முடிவு வந்து வரும் தேர்வர்களுக்காக. நீங்கள் தேர்வர்கள் கண்டிப்பாக நீங்கள் பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? கண்டிப்பாக பொது அறிவு படிங்க, ஏற்கனவே தமிழ் படித்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழை வந்து ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் தமிழ் அந்த அதுக்குரிய போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த தமிழ்ல வந்து ஜென்ரலா இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இங்க எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இதுல இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய வரலாறு அப்படின்லாம் இருக்கு, கிளாஸஸ் இதுல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த ஏரியாஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஸோ அதெல்லாம் நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, டைம் கொடுப்பாங்க, அந்த டைம் இப்போ. அதே மாதிரி இன்னைக்கு நேற்று 10ஆம் தேதி ஒரு தேர்வர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஆர்டிஏலேருந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவர் கேட்டிருக்காரு எப்போ இந்த குரூப் 4 வந்து எந்த மாதிரி பாடத்திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விரைவில் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லலை அப்படின்னா, மெயின்ஸ்ன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களா டிஎன்பிஎஸ்சி அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போது பழைய பாடத்திட்டம் வருவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 50% டிஸ்கவுண்டட 1 இயருக்கான 1 இயர் குரூப் 2, குரூப் 1 இப்போக்குரியது, குரூப் 4 இதுக்குரிய ஆன்லைன் வகுப்புகள் டிஸ்கவுண்டட். நார்மல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும், இப்போ 10,000 லைவ் அண்டு ரெக்கார்டர் ரெண்டுமே வேணும்னா. வெறும் ரெக்கார்டர் மட்டும் போதுன்னா 6,200. இதில் டெஸ்ட் வந்துடும், எல்லா PDF மெட்டீரியல்ஸ் வந்துடும், வாய்ஸ் ஃபைல் வந்துடும், எல்லாமே வந்துருங்க இதில், சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து மதுரையில்
இந்த புதன்கிழமை அதாவது 14ஆம் தேதி பிசி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நடக்குது. அது ஆன்லைன் வகுப்புகள் உண்டு, அதுலேயும் டெஸ்ட் பேட்ச் உண்டு. அதே மாதிரி குரூப் 1 வகுப்புகளும் டிஎன்பிசி வகுப்புகளும் உங்களுக்கு வந்து உண்டு. இங்க சென்னையில இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. மற்ற மதுரை அந்த இதுல இருந்து சோசியல் டிஸ்டன்ஸ், ஒரு பெஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீளமான பெஞ்சுனா 2 பேர், சின்ன பெஞ்சுனா 1, அது மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு நான் ஏசி உள்ள ரூம்ல எடுக்கிற மாதிரி. எல்லா கிளாஸஸும் ஆன்லைன் உண்டு. ஆன்லைன் நாங்க 2010 இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு டீடைல் அந்த டிஸ்கவுண்டோட, இப்போ 25,000 கேள்விகள் கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க ஜாயின் பண்றதுன்னா ஜாயின் பண்ணலாம். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க அட்லீஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலாம். அது உங்களுக்கு 25,000 க்வெஸ்சன்ஸ் வந்து பீரியாடிக்காக வந்துகிட்டு இருக்கும் எல்லா எக்ஸாம்ஸ் வரைக்கும், குரூப் 4 வரைக்கும். குரூப் 1 மட்டும்னாவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி 3ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50-55 டெஸ்ட் வரும் மாதிரி. குரூப் 4 வரைக்கும் இன்னும் நிறைய, கிட்டத்தட்ட 100 டெஸ்ட்டுக்கு மேலே வந்துடும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணா இதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் அனுப்பும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு தேவையான வீடியோஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு. நன்றிங்க.